இன்றைய சிந்தனை விளக்கம் அளிப்பவர் போரூர் சக்தி நகர் மனவளர்கள் மன்ற அறக்கட்டளை சார்ந்த துணை பேராசிரியர் தியாகராஜன் ஐயா அவர்கள். அவர்கள் பற்றிய சிறு அறிமுகம். ஐயா அவர்கள் கடந்த 10 ஆண்டுகளாக மனவள கலையில் தன்னை இணைத்துக் கொண்டு வேதாத்திரி தொண்டாற்றி கொண்டு வருகிறார்கள். ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் டிப்ளமோ முடித்துள்ளார்கள். போரூர் சக்தி நகர் அறக்கட்டளையிலும் அதனை சார்ந்த தவ மையங்களிலும் தொண்டாற்றி வருகிறார்கள். அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் சென்று தொண்டாற்றி வருகிறார்கள். ஐயா அவர்களின் துணைவியார் மகன் மற்றும் மகள் அனைவரும் மனவளக்கலையில் பயிற்சி எடுத்துள்ளார்கள். ஐயா அவர்களின் குடும்பம் மனவளக்கலையின் குடும்பம். இத்தனை சிறப்புகளுடைய ஐயா அவர்களை திருவள்ளுவர் மண்டலத்தின் அனைத்து அறக்கட்டளைகளின் சார்பாக ஐயா அவர்களை சிந்தனை விளக்கம் அளிக்க அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வணக்கம். வாழ்க வளமுடன் ஐயா. தொடங்கலாம் ஐயா. வாழ்க வையகம். நமக்கு கேக்குதுங்களா? கிளியரா இருக்குங்க ஐயா, பேசுங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவின் புகழ் வாழ்க. குருவே துணை, குருவே சரணம். என்னை பெற்ற தாய் தந்தையர், தாய் தந்தையருக்கும் எனக்கு நான் குருவாய் ஏற்று அவரின் வழி நடக்கக்கூடிய என்னுடைய குருவான ஆசான் அருட்தந்தை அவர்களின் ஆசியோடும் இச்சிந்தனையை திருவள்ளூர் மண்டல பொறுப்பாளர் அவர்களுக்கும் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் இச்சிந்தனையை செவிமடுத்து கேட்க இருக்கின்ற அனைத்து மெய்யுணர்வாளர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை வாழ்த்துதலையும் சிரம் தாழ்ந்தி சிரம் தாழ்த்தி நான் வணங்கி இச்சிந்தனையை துவங்குகிறேன். நான் எடுத்துக்கொண்ட இன்றைக்கு தலைப்பு மகரிஷியினுடைய கருத்துக்களோடு கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்றதுதான். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும்னா எதுவுமே வந்து கேட்டதான் கிடைக்கும் அப்படின்றது தான். ஏன்னா இப்போ ஒரு வீட்டுக்கு போறோம், கதவு மூடி இருக்கு, கதவுக்கு எதிரில் நம்ம கம்முன்னு நின்றுட்டு இருந்தோம்னா கிடைக்குமா? அதாவது கதவு திறக்குமா? திறக்காது. அந்த கதவை வந்து கதவுக்கிட்டு யாருங்க தரங்க, வீட்டுக்கு வந்து சொந்தக்காரங்கிட்ட வந்து நம்ம கேட்கணும், கொஞ்சம் கதவை தரங்க அப்படின்னு சொன்னாதான் அவங்க திறப்பாங்க, அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே போக முடியும். இது மாதிரி வந்து நம்ம எதுவுமே வந்து கேட்டால் தான் கிடைக்கும் அப்படின்றது தான் வந்து மகரிஷனுடைய கருத்துக்களில் ஒன்று. நாம வந்து கேக்குறோம், ஆனா எல்லா மனிதர்களுமே வந்து தினம் தினம் வந்து எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய ஆசைகளோட வந்து கேக்குறாங்கதான். ஆனா கேக்குறது வந்து எப்படி கேட்கணும் அப்படின்றதுதான் நம்ம வந்து திட்டமிட்டு கேக்குறது கிடையாது. நம்ம வந்து நம்ம தகுதிக்கும் நம்முடைய திறமைக்கும் நம்முடைய சூழ்நிலைக்கும் ஏற்றவாறு நம்ம வந்து கேட்கறது இல்லை. நம்ம நினைச்சதெல்லாம் கேட்கறோம், நினைச்சதெல்லாம் கேட்டா கிடைக்குமா? கிடைக்காது. அந்த தகுதியும் அந்த திறமையும் அந்த சூழ்நிலையும் அந்த தேவைகளும் வந்து நமக்கு வந்து தகுதியா எல்லாம் நமக்கு வந்து கிடைக்குமா அப்படின்ற ஒரு விழிப்பு நிலையோட வந்து நம்ம கேட்கும்போதுதான் வந்து அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மகரிஷி நிறைய கருத்துக்கள்ல நமக்கு வந்து நிறைய இடங்கள்ல நமக்கு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி வந்து கேட்கறது எப்படி அப்படின்னா பக்தி மார்க்கத்துல வந்து முன்னோர்கள் வந்து நமக்கு வந்து இறை வழிபாடு அப்படின்னு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பள்ளி வாசல்ல வந்து தொழுது கேட்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து வந்து இப்படி வந்து பள்ளி வாசல்ல சர்ச்சில் இந்த மாதிரி வந்து கேக்குறாங்க. அதான் இது வந்து இறை வழிபாடு எப்படின்னா வந்து நம்ம இறைவன்கிட்ட வந்து நம்ம கேக்குறோம். நம்ம வந்து நமக்கு அந்த மாதிரி வந்து நம்ம விழிப்போட நம்ம கேக்குறது கிடையாது.
நினைச்சதெல்லாம் கேட்கும் போது கிடைக்காது. எது வேணுமோ அது கேட்டாதான் நமக்கு கிடைக்கும். இப்ப நமக்கு வந்து ஒரு ஒரு 5 லட்சம் ரூபாய் உனக்கு வந்து தேவை அப்படின்னும் போது, ஆனா கடவுள் வந்து நமக்கு வந்து 50 லட்சம் ரூபாய் கொடுக்கறதா வந்து பிளான் பண்ணியிருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 5 லட்சம் ரூபாய் கேட்டாக்க வந்து எப்படி வந்து அது வந்து நம்மளுடைய நினைப்பு வந்து தவறாயிடுது இல்லையா? 50 லட்சம் ரூபாய் கிடைக்க வேண்டியதுக்கு நம்ம 5 லட்சம் ரூபாய் தான் கேட்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம நினைப்பையும் வந்து நம்ம வந்து நம்ம சரியான ஒரு விழிப்பு நிலையோட நம்ம வந்து கேட்கணும். அது யாகங்கள் கூட பண்றாங்க. யாகங்கள் எப்படி பண்றாங்க அப்படின்னா, இதுவும் வந்து ஒரு ஓர்மை நிலையோட பண்றதுதான் வந்து யாகங்கள், மந்திரங்கள், இந்த மாதிரி வந்து கேட்கறதெல்லாம் வந்து நம்ம ஓர்மை நிலையோட கேட்கறது. ஓர்மை நிலைன்னா வந்து ஒரு மந்திரங்களாகட்டும் ஒரே வார்த்தையை வந்து அப்படியே வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நிறைய நிறைய நிறைய, அதாவது இதை வந்து 108 முறை 108 முறை அப்படின்னு எல்லாம் வந்து பெரியவர்கள் வந்து கணக்கெடுத்துருக்காங்க. அது இறைவனோட இணைந்து நம்ம வந்து ஓர்மை நிலையோட நம்ம கேட்கும் போது அந்த ஓர்மை நிலை அந்த ஓர்மை நிலையின் அந்த ஆற்றல் வந்து நம்முடைய ஜீவகாந்தம் வான்காந்தத்தோட இணைந்து அந்த இறைநிலை வந்து தன்னுடைய தன்னோட வந்து இருப்பு வச்சு அதை வந்து நமக்கு வந்து வெளிப்படுத்துது. வெளிப்படுத்தும் போதுதான் நமக்கு வந்து அந்த கேட்டது கிடைக்குது அப்படின்றதுதான் வந்து அந்த யாகங்கள் மந்திரங்கள். இப்படி வந்து பக்தி மார்க்கத்துல வந்து கொடுக்குறாங்க. அதே சமயத்துல மெய்ஞானத்துல வந்து மெய்யுணர்வாளர், மெய்யுணர்வாளர்கள்னா வந்து வள்ளலார், பாரதியார், ரமணர், இப்படி வந்து எல்லா வந்து மெய்யுணர்வாளர்களும் வந்து நமக்கு வந்து நமக்கு நிறைய விஷயங்களை வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. மகரிஷியுடைய மகரிஷியும் நமக்கு வந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. மகரிஷி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. என்னை நான் அறிய வேண்ட இறைவாயின் குருவாய் வந்தாய் அப்படின்றாரு. என்னை நான் அறிய வேண்ட, இதுவும் ஒரு வேண்டுதல் தான். என்னை நான் வந்து அறிந்து கொள்வதற்கு எனக்கு வந்து குருவாய் வந்திருக்கிறாய் அப்படின்ற ஒரு வேண்டுதலை தான் வந்து மகரிஷி வந்து வைக்கிறாங்க. அடுத்தது இன்னொன்னு சொல்றாரு பாருங்க, வேண்டுதல் வேண்டாமை வேண்டும், வேண்டுதல் வேண்டாமை வேண்டும், இதுவும் ஒரு வேண்டுதல் தான். வேண்டுதல் வேண்டும், அந்த வேண்டுதல் வேண்டாமை, அதாவது எதுனாலும் நமக்கு வந்து கிடைக்கக்கூடாது கிடைக்கணும் அப்படின்றது வந்து அதான் அந்த விழிப்பு நிலையை தான் வந்து இங்க வந்து குறிப்பிடுறாரு. இது வந்து நம்முடைய சிற்றறிவு வந்து பேரறிவோட இணைந்து அந்த வான்காந்தத்தோட இணைந்து நமக்கு வந்து கிடைக்கிற ஒரு செயல் தான் வந்து அந்த மொழி தான் வந்து நினைப்பு எண்ணம் இப்படின்னு வேண்டுதலை வந்து நினைப்பு எண்ணம் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். சரி, இந்த நினைப்பு எண்ணம் அப்படின்றது வந்து நல்ல நினைப்பாகவும் இருக்கலாம், தீய நினைப்பாகவும் இருக்கலாம். நல்ல நினைப்புக்கு வந்து மகரிஷி கொடுத்துருக்க ஒரு மகரிஷி வந்து ஆரம்பத்துல வந்து அவரு எதுக்கு எப்படி வேண்டினாரு அப்படின்னு சொன்னா, வறுமைனா என்ன அப்படின்னு நான் வந்து தெரிஞ்சுக்கணும், கடவுள்னா யாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும், உயிர்னா என்ன அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற வந்து இறைவன் கிட்ட வேண்டுறாரு. அந்த வேண்டுதலுடைய பலன் தான் நாம வந்து இன்னைக்கு நம்ம லட்சக்கணக்கான ஒரு தொண்டர்கள் நம்ம வந்து மகரிஷியோட நம்ம இணைந்திருக்கிறோம். இப்படி வந்து அடுத்து மகாபாரதத்துல வந்து ஏகலைவன் அப்படின்னு வந்து ஒரு இது இருக்கு. அந்த ஏகலைவன் அப்படின்றவர் வந்து துரோணாச்சாரியர்கிட்ட வந்து வில்வித்தியை கத்துக்கணும் அப்படின்னு போறாரு. அவரு வில்வித்தை கத்துக் கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஆனாலும்
வில்வித்தை கத்துக்கும் போ அவரு கத்து கொடுக்கும் மத்தவங்களுக்கு கத்து கொடுக்கும் போதே இவர் வந்து தள்ளி இருந்தே வந்து அவர் வந்து அதை கவனிச்சே இன்ட்யூஷன் மூலமா கவனிச்சே வந்து அவர் வந்து அந்த வில்வித்தையை கத்துக்குன்னு அந்த அதுல வந்து பெரிய ஒரு சாதனையை படைக்கிறாரு ஏகலைவன். இப்படி தனி மனிதர்களும் வந்து இந்த வேண்டுதல் வேண்டுதல் மூலமா தான் அந்த வேண்டுதல் மூலமாக தான் வந்து அந்த நமக்கு வந்து கிடைக்க வேண்டியது வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியிருக்கு. அடுத்தது வந்து பாருங்க, பிரான்ஸ் நாட்டுல வந்து நெப்போலியன் ஒண்ணு ஒரு அரசன் இருந்தாரு அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அந்த நெப்போலியன் வந்து நெப்போலியனோட அப்பா வந்து ஒரு வக்கீல். அவரோட ஒரு நாள் வந்து நெப்போலியன் வந்து ஒரு ஆபீஸ் அவங்க ஆபீஸுக்கு போகும்போது அவங்க அப்பாவை வந்து அவரு அவங்க அவளுக்கு அவருக்கு பெரிய ஒரு அதிகாரி உயர் அதிகாரி வந்து திட்டுறதை வந்து நெப்போலியன் பார்த்துருக்கிறாரு. அது பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து அப்பா கிட்ட கேட்குறாரு, அப்பா ஏன்பா அவரு வந்து உங்களை திட்டினாரு அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது அவரு உயர் அதிகாரி ஏதாவது தப்பு செஞ்சா அவரு திட்டதாம்பா செய்வாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. அப்போ பெரிய உயர் அதிகாரிகள்னா திட்டுவாங்களா அப்படின்னு சொல்லி இவரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. ஆமாப்பா உயர் அதிகாரிகள்னா திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி 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 விட்டாரு. அடுத்து வந்து இன்னொரு கொஞ்ச நாள்ல வந்து திருப்பவும் அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம், அவங்க இவருங்க அப்பாவை திட்டின ஒரு உயர் அதிகாரிய அதுக்கும் மேல உள்ள உயர் அதிகாரிய வந்து திட்டுறாராம். அப்போ அந்த திட்டுறது வந்து அப்பவும் இவர் வந்து நெப்போலியன் கவனிச்சிருக்கிறாரு. அப்போ இப்போ உயர் அதிகாரிகள்னா வந்து திட்டுவாங்களா அப்படின்னா நான் வந்து இந்த மாதிரி திட்டு வாங்குற வேலைகள்லாம் நானு உயர் அதிகாரி திட்டினாங்கன்னா அதுக்கு போக மாட்டேன் நானு அந்த வேலைக்கே போக மாட்டேன் நானு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வேலைக்கே போக மாட்டேன்ற மாதிரி அப்படின்னா வந்து வேலைக்கே போக மாட்டேன் வீட்டிலேதான் இருப்பியா அப்படின்னு சொல்லி படிச்சு முடிச்சா கூட வீட்டுலதான் இருப்பியா அப்படின்னு சொல்லி அவர் கேள்வி கேட்க, ஆமா நான் வீட்டுலதான் இருப்பேன் வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி வேலைக்கு போகணும்னா யாருக்கும் வந்து யாருக்கிட்டையும் திட்டு வாங்காத வேலைக்கா போகணும் அப்படின்னு சொல்லி வந்து நெப்போலியன் ஒரு ஒரு விஷயத்த அவங்க அப்பா கிட்ட சொல்றாரு. அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்றாரு, அப்பாப்பா நாம வந்து சாதாரணவங்க அப்படி திட்டு வாங்காத ஒரு உத்தியோகம்னாக்கா இந்த நாட்டுக்கு அரசனா போனாதான் நீங்க வந்து திட்டு வாங்காம இருக்க முடியும். அதுக்கு மேல வந்து உனக்கு கடவுள் தான் வந்து உனக்கு உயர் அதிகாரி, அதனால வந்து நீ அந்த கடவுளுக்கு தான் நீ நீ வந்து தொண்டு செய்யணும் அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு. அந்த விஷயம் வந்து சரின்னு கேட்டுட்டாரு. அந்த விஷயம் அவர் மனசுல பதிஞ்சு நல்லா பதிஞ்சு போச்சு. அவருடைய வயசு படிக்கிற வயசு ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூலுக்கு போனா ஸ்கூல்ல வந்து ஒரு மாதிரியா இருந்தாராம் கிளாஸ் ரூம்ல. அந்த கிளாஸ் வாத்தியார் வந்து என்னப்பா இந்த மாதிரி வந்து ரொம்ப சோகமா இருக்கிற அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு சொல்லி அவரு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லும்போது அவர் வந்து அந்த ஆசிரியர் வந்து நீ அதுக்கெல்லாம் கவலைப்படாத, நீ வந்து அது மாதிரி ஆகலாம் அப்படின்ற மாதிரி நீ நினை வேண்டு அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காரு. இவரும் வந்து நீ அது மாதிரி வந்து நினைச்சின்னா நீ வந்து அந்த மாதிரி ஒரு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏன் முடியாது அப்படின்னு அவருக்கு ஒரு உற்சாகத்தை வந்து மோட்டிவேஷனை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மோட்டிவேஷன் வந்து அவர் மனசுல வந்து சில காலம் பல காலம் வந்து கடந்து 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 அவர் கடைசியா வந்து நெப்போலியன் வந்து அந்த நாட்டுக்கு அரசனான வந்து ஒரு கதை. இப்படி நினைப்பு வேண்டுதல் அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு மனசுல ஆழமா பதிஞ்சு அந்த நினைப்பு வந்து செயலாக்கத்துக்கு வந்திருக்கு, இது வந்து ஒரு ஒரு ஆழமான ஒரு ஒரு நினைப்பு தான் வந்து நம்முடைய வாழ்க்கைக்கு வந்து நல்ல ஒரு நிலையை கொடுக்குது அப்படின்றது ஒரு ஒன்றுத்துக்கு வந்து ஒரு நிகழ்ச்சியாக இது நம்ம எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்ல நினைப்பு வந்து தனி மனித வாழ்வில வந்து நடந்திருக்கு. அடுத்து சமுதாயத்துக்கு பார்க்கும்போது
ஒரு காலத்துல வந்து, அதாவது பழைய காலத்துல நம்ம புக்கில எல்லாம் படிச்சிருப்போம், கதையெல்லாம் கேட்டிருப்போம், புஷ்பக விமானம் அப்படின்ற மாதிரி வந்து இதுல வந்து இப்ப ராவணன் ராமன் மாதிரி வந்து எல்லாம் வந்து போனாங்க வந்தாங்க, சீதையை வந்து தூக்கிட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி வந்து கதையில எல்லாம் படிச்சிருப்போம். அந்த கதையில வந்து படிச்ச வந்து ஒரு புஷ்பக விமானம் அப்படின்னு ஒரு அந்த நிகழ்ச்சி தான் வந்து காலப்போக்குல மனிதர்களுடைய மனசுல வந்து வேண்டுதலாக வந்து எண்ணி 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 நினைத்து 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 பல பேர் போட்ட ஒரு எண்ணங்கள் மூலமாக இன்னைக்கு நம்ம நாட்டுல வந்து மூளைக்கு மூளைக்கு வந்து நம்ம விமானத்தை பாக்குறோம். இந்த விமானம் வந்து முதல் முதலா வந்து ரைட் பிரதர்ஸ் அப்படின்ற ஒரு ஒரு அண்ணன் தம்பிகள் வந்து ஏற்படுத்தப்பட்ட ஒரு விமானமாக நமக்கு நாம இப்ப வந்து நாட்டுல வந்து உலகத்துல அனுபவிக்கிறோம். இப்படி நல்ல நல்ல சமுதாயத்துக்கும் நமக்கும் நல்ல ஒரு நினைப்புகளை நம்ம ஏற்படுத்தும் போது மனித குலம் எல்லாம் வந்து சந்தோஷத்தை அனுபவிக்கும். அதே சமயத்துல வந்து தவறான நினைப்பும் வந்து இருக்கு அப்படின்றதுதான் வந்து சில விஷயங்கள். தவறான நினைப்பு அப்படின்னும் போது இப்போ சமுதாயத்துல வந்து பெண்கள் வந்து நாம ஏன் நிறைய வீட்டுல வந்து மாடா உழைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ மாடா உழைக்கிறோம், காலையில எழுந்திருந்து சாயந்தரம் வரைக்கும் வந்து இப்படி வந்து உழைச்சு உழைச்சு நம்ம வந்து நம்ம வந்து ஓடா போறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி வந்து நிறைய சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் வந்து என்ன காரணம் அப்படின்னாக்கா வந்து இது மாதிரி அவங்க வந்து அவங்களுடைய எண்ணங்கள் தான், அவங்களுடைய நினைப்பு தான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நோயா கூட வருது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அது மாதிரி நினைக்க கூடாதான், அது மாதிரி வந்து நினைக்கும் போது ஆண்கள் வந்து ஃப்ரீயா இருக்கிறாங்க, நாங்க தான் கஷ்டப்படுறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் நினைக்கிறாங்க. இப்போ அந்த அதனால வருகின்ற நோய் அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா கர்ப்பப்பை வந்து ப்ராப்ளம் எல்லாம் வந்து இந்த மாதிரி நினைக்கிறதுனால வருது அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சியில வந்து சொல்றாங்க. இப்படி வந்து தீய நினைப்பும் தீய எண்ணங்களும் தீய வேண்டுதல்களும் கூட வந்து நமக்கு வந்து ஒரு தொந்தரவாக வந்து நமக்கு அமையுது. அதே சமயத்துல தீய எண்ணங்களுக்கு தீய வேண்டுதலுக்கு இன்னொரு ஒரு உதாரணம், ஒரு முள் செடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த முள் செடி என்ன கடவுள்கிட்ட வேண்டுதான், என்ன வந்து என் உடம்புல வந்து முள்ளா இருக்கு, இந்த முள் வந்து எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, ஷையா இருக்கு, அதனால வந்து எனக்கு இது மாதிரி இருக்கக்கூடாது, எனக்கு வந்து பல பல பலன்னு வந்து கண்ணாடி மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து கண்ணாடியா வந்து என்ன மாத்து அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டுதான். கடவுளும் வந்து சரி நீ வேண்டுற மாதிரி வந்து கண்ணாடியா வந்து ஆகுக அப்படின்ற மாதிரி கடவுள் வந்து வரம் கொடுக்குறாரு. கண்ணாடி ஆயிடுச்சு, உடனே பல பல பலன்னு எங்க பார்த்தாலும் வந்து ஜொலிக்குது. திடீர்னு வந்து ஒரு புயல் காத்து வருது, புயல் காத்து வந்தாக்க என்ன ஆகும், அது தென்னை மரம், எங்க வீட்டுல வந்து புயல் காத்து வரதா புயல் வரும்போது தென்னை மரம் வந்து பேய் மாதிரி இந்த பக்கம் ஒரு பத்தடி இந்த பக்கம் ஒரு பத்தடி சாயும், அது மாதிரி ஒரு புயல் காத்து, அது மாதிரி ஒரு புயல் காத்து வந்தா கண்ணாடி என்ன ஆகும், எல்லாமே வந்து தொக்குநூறா உடைஞ்சிரும். உடனே பார்த்துச்சு, ஐயோ இந்த கண்ணாடி இருந்தாக வந்து என் உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்கிற மாதிரி ஆகி போகுது, அதனால இந்த கண்ணாடி எனக்கு வேணாம், உலகத்துல வந்து எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு பொருள் இருக்கு என்னென்ன, தங்கம், என்ன தங்கமா மாத்திடு அப்படின்னு சொல்லிச்சான். தங்கமா மாத்தின வந்து தங்கமா வந்து கடவுள் மாத்திட்டாரு, நீ கேட்ட மாதிரி தங்கமா மாத்திட்டேன் அப்படின்னு சொல்றாரு. தங்கமா மாத்திட்டு பின்னால வரவங்க போறவங்க எல்லாம் வந்து ஆஹா தங்க தங்கம்னா யாரும் விரும்பாதவங்க யாருன்னா இருப்பாங்களா, தங்கத்தை வந்து எல்லாரும் பிடிங்கிட்டு போய் எல்லாம் மொட்டையாக்கிடுற மாதிரி வந்து பண்ணிட்டாங்க. இதுக்கு வந்து எல்லாரும் வந்து பிடுங்கும் போது வந்து வலிக்காதா, அந்த வலி தாங்க முடியாம, ஐயோ என்னால வலி தாங்க முடியல, எனக்கு தங்கம் வேணா ஒண்ணு வேணா, என்ன முள்ளில்லாத ஒரு செடியா மாத்திட்டு அப்படின்னு சொல்லி சொல்லிதான். முள்ளில்லாத செடியா மாத்தினா மாத்தும் போது கடவுள் அதை மாத்திட்டாரு.
அந்த வழிய போற வர ஆடு மாடெல்லாம் வந்து அந்த முள் இல்லாத செடியில இருக்கிற இலையெல்லாம் பறிச்சு பறிச்சு சாப்பிட்டுச்சு. அந்த பறிக்கும் போது அதுக்கு வந்து ரொம்ப வலிச்சுதான். இப்படி வந்து முள் இல்லாத செடியாகவும் வந்து எனக்கு வேணாம், எனக்கு ரொம்ப வலிக்குது, என்ன வந்து பழைய மாதிரியே என்ன வந்து முள்ளுள்ள செடியாவே என்ன மாத்திடு அப்படின்னு சொல்லி கடைசியா வந்து சொல்லி வேண்டிக்கிச்சான் கடவுள்கிட்ட. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நாம வந்து எது வேணுமோ இயற்கையா என்ன இருக்குதோ அதை வச்சு அனுபவிக்கணும் அப்படின்றதுதான் வந்து ஒரு இந்த கதை மூலமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். அதனால வந்து தீய எண்ணங்கள், தீய நினைப்புகள் நம்ம வந்து எதையும் வந்து வான்காந்தத்துல வந்து போடக்கூடாது. அப்படி போடும்போது அதனால நமக்கு வந்து விளைவுகள் வந்து நமக்கு தவறான விளைவுகள் தான் நம்ம வந்து அனுபவிக்கிறோம். அதே சமயத்துல இன்னொரு தீய ஒரு நினைப்புக்கு வந்து ஒரு இன்னொரு உதாரணம், ஒரு கரடி வச்சிருக்கிற ஒரு ஒரு பிச்சைக்காரர் வந்து ரோட்ல வந்து கரடியை பிடிச்சிட்டு வர்றாரு. அங்க வீட்டுல இருந்து ஒரு பையன் வந்து பாக்குறான். அந்த கரடிக்காரர் சொல்றாரு, இந்த கரடி முடிய அவங்க வீட்டுல வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பணம் கொழிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாராம். அதை கேட்டுட்டு வந்து அந்த பையன் வந்து அவங்க அப்பா கிட்ட, அப்பா அப்பா கரடி முடி ஒண்ணு நம்ம வீட்டுல இருந்ததுனாக்கா நம்ம வந்து பெரிய பணக்காரர்கள் ஆகலாமா அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பையன் சொல்றான். அப்போ அந்த அப்பா என்ன சொல்றாரு, அப்பா ஒரு கரடி முடி எடுத்துட்டு வந்தாலே நம்ம வந்து பெரிய பணக்காரர் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லும் போது அவன் கரடியே வச்சிருக்கிறான். அப்போ அவன் அந்த கரடிக்கு எவ்வளவு முடி இருக்கு, அந்த அவன் வந்து ஏன் பணக்காரன் ஆகாம வந்து ரோட்ல பிச்சை எடுக்கிறான் அப்படின்னு வந்து அவர் சொன்னாரான். இப்படி நம்முடைய எண்ணங்கள் நல்லதா இருக்கணும், நல்ல நினைப்போட நமக்கு வந்து தேவை என்ன தேவையோ அதை மட்டும் வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணிக்கணும். அடுத்து மகரிஷி வந்து ஒரு மகரிஷியினுடைய கருத்துக்கு வரும்போது, மகரிஷி வந்து ஒரு நல்ல வசதியா வாழ்ந்தாரு ஒரு காலத்துல. அதுக்கப்புறம் வந்து தொழில் ரீதியா வந்து அவரு அவருக்கு வந்து கடன் ஏற்பட்டு விட்டது. அந்த கடனை வந்து எப்படிடா தீர்க்கறது அப்படின்ற மாதிரி கடனை வந்து தீர்ந்துட்டா போதும், கடன் தீர்ந்துட்டா போதும் அப்படின்னு ஒரு வேண்டுதல் வச்சாரு. இந்த வேண்டுதல் மூலமா வந்து கடன் மட்டும் தீர்ந்து போச்சு, ஆனா வந்து கையில எதுவும் காசு இல்லை, சுத்தமா வந்து கை வந்து சுத்தமாயி போச்சு, ஆனா வந்து கடன் தீர்ந்து போச்சு. கடன் தீர்ந்துட்டா போதுமா, நாளைக்கு அடுத்த நாளைக்கு வந்து நமக்கு வந்து சாப்பாடு வேணும் இல்லையா, அதுக்கு அடுத்த வாழ்க்கையை தள்ளணும் இல்லையா, அதுக்கு வந்து இல்லை எதுவும் இல்லை. அப்போ அப்போ நினைக்கிறாரு மகரிஷி, வேண்டுதல் அப்படின்றது வந்து எப்படி போடணும் அப்படின்னா, நமக்கு வந்து இப்ப வெறும் வேண்டுதலோட வந்து கடன் தீர்ந்து போச்சு தீர்ந்து போயிடணும் அப்படின்றதுக்கு மட்டுமே நான் வேண்டனே, கடனும் தீரணும், என்னுடைய வாழ்க்கையும் வந்து சகஜமா வந்து நடக்கணும் அப்படின்ற மாதிரி நான் வேண்டல, இப்படி வந்து வேண்டல அப்படின்றதுனாலதான் நான் வந்து இப்போ வந்து என்னுடைய எனக்கு வந்து இந்த கஷ்டம் உருவாயிருக்கு அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணி, அந்த ஃபீலிங்குடைய அடிப்படையில தான் வந்து நமக்கு வந்து இந்த அருட்காப்பு இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இரண்டு ஒழுக்க பண்பாடு இதெல்லாம் வந்து நமக்கு வந்து அந்த அதனுடைய அங்கு அன்னைக்கு வந்து அவருடைய மனசுல ஏற்பட்ட ஒரு எண்ணங்கள் தான் வந்து நமக்கு வந்து அந்த அருட்காப்பு இரண்டு ஒழுக்க பண்பாடெல்லாம் நமக்கு வந்து கொடுக்க முடிஞ்சுது. இப்படி என்ன நினைக்கணும் என்ன நினைக்க கூடாது அப்படின்றத வந்து விழிப்பு நிலையோட நம்ம வந்து நம்ம கேட்கும் போது நம்ம வேண்டும் போது நமக்கு வந்து இயற்கையில நமக்கு வந்து என்ன கிடைக்குமோ அது கண்டிப்பா கிடைக்கும். அப்படி கிடைக்காத போது நம்ம அதுக்காக வந்து ஃபீல் பண்ணிட்டு உக்காண்டிருக்க கூடாது. என்ன கடவுள் வந்து நமக்கு வந்து என்ன கொடுக்கணும்ன்றது வந்து அவரும் வந்து ஒரு தீர்மானம் வச்சிருப்பாரு. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அளவு இல்லாம தேவையற்ற, அது ஒரு கவியில சொல்லுவாரு, தேவையற்ற பொருட்களை தேவையாக்கி தேவைக்கு மேல் அதிகமாக வந்து நம்ம வந்து வேண்டும் போது நம்ம வந்து துன்பத்தை தான் அனுபவிக்கிறோம் அப்படின்னு ஒரு கவியில சொல்லுவாங்க. அதனால வந்து எது தேவை
எது தேவை அப்படின்றத நம்ம அளவு பண்ணிக்கணும். அதே சமயத்துல அளவோட, அதாவது ஒரு பொருள் தேவைன்னா அது வந்து அளவுக்கு மீறி வந்து நம்ம வந்து எண்ணத்தை போடக்கூடாது, வேண்டுதலை போடக்கூடாது. அது எப்படி இருக்கணும், என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் வந்து அதையும் வந்து நம்ம வந்து தீர்மானிக்கணும். எது எந்த எந்த ஒரு எவ்வளவு காலத்துக்குள்ள நமக்கு வந்து இது கிடைக்கலாம், கிடைக்கணும் அப்படின்ற மாதிரியும் இந்த மாதிரி வந்து நினைப்பு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு அளவையும் சொல்லியிருக்காங்க. தேவை, அளவு, தன்மை, காலம் அப்படின்ற ஒரு ஒரு நாலு ஒரு முறையில வந்து நம்முடைய நினைப்பு வந்து இருக்கணும். அப்படி நினைச்சாதான் வந்து நம்ம நம்முடைய அனுபவிப்பு செயல்முறைகள் நமக்கு வந்து நல்லதா இருக்கும், இனிமையா இருக்கும் அப்படின்றதுதான். அதுக்கு வந்து நமக்கு வந்து மகரிஷி இரண்டு ஒழுக்க பண்பாடு சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்த நினைப்பை நாம் நினைச்சுன்னா நம்ம தற்காலத்திலோ பிற்காலத்திலோ துன்பமில்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வந்து வாழலாம் அப்படின்றதுதான் வந்து இரண்டொழுக்க பண்பாடா நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இப்படி வந்து நம்ம விழிப்புணர்வோட நம்ம வந்து எந்த ஒரு செயலை செய்யும் போதும் நம்ம வந்து நம்முடைய வாழ்வில் வந்து சந்தோஷமே. அது இல்லாம இந்த எது ஒண்ணு வேண்டும் போதும் வேண்டதுன்றத கூட வந்து பாருங்க, இன்னைக்கு ஒண்ணு, நாளைக்கு ஒண்ணு, அடுத்த நாளைக்கு ஒண்ணு, இப்படி வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒண்ணு ஒன்னா வேண்டக்கூடாது. எது வேண்டமோ அதுல வந்து ஸ்டெப்னா நிக்கணும், ஒரே வேண்டுதலா இருக்கணும். இது வேணும் அப்படின்னா அதுலயே நிக்கணும். சில பேர் வந்து இன்னைக்கு ஒண்ணு வேண்டுவாங்க, நாளைக்கு அதை விட்டுட்டு இன்னொன்னு, அது வந்து பேராசையில வந்து வந்து சேரும். பேராசை அதான் அதுக்குதான் வந்து அருகுண சீரமைப்புன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அந்த அருகுணப்பு சீரமைப்பும் இங்க வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கணும். வேண்டுதலுக்கு வந்து அருகுண சீரமைப்பையும் நம்ம வந்து பயன்படுத்திக்கணும். அடுத்தது இப்படி வேண்டும் போது நாம வந்து எப்படி நம்ம வந்து நம்முடைய வேண்டுதல் நடக்குது அப்படின்னு பார்த்தா, நாம வந்து ஜீவகாந்தம், நம்முடைய உடல்ல வந்து ஜீவகாந்தம், அதாவது இந்த ஜீவகாந்தம் வான்காந்தம் ஜீவகாந்தம் நம்ம கேள்வி நம்ம வந்து படிச்சிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். இந்த ஜீவகாந்தம் வந்து வான்காந்தத்தோடு இணையும் போது, வான்காந்தத்தோடு இணையும் போது வான்காந்தம் அதை வந்து பிடித்து வைத்துக் கொள்ளுகிறது. வான்காந்தம் பிடித்து வைத்து கொண்டு அது வந்து எங்க எந்த சூழ்நிலை எந்த இடத்துல நம்ம அந்த ஜீவ அந்த வான்காந்தம் வந்து நமக்கு வந்து கொடுக்க வேண்டுமோ அந்த இடத்துல வந்து அந்த வான்காந்தம் வந்து செயல்பட ஆரம்பிக்கும். இப்படி நம்முடைய ஜீவகாந்தம் வான்காந்தம் இணைந்து நமக்கு வேண்டியதை வந்து நம்ம விழிப்புணர்வோடு வேண்டும் போது நம்முடைய தேவைகள் வந்து கண்டிப்பாக நமக்கு பூர்த்தி அடையும். அதே சமயத்துல வந்து தகுதியை வந்து நம்ம வந்து இதுக்காக தகுதியை நம்ம வந்து வளர்த்துக்கணும். அந்த தகுதி வந்து அந்த தகுதியை வந்து நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா அந்த தகுதி தான் நம்ம வந்து நம்முடைய விழிப்புணர்வுக்கு வந்து வெறும் வந்து நம்ம உதவியா இருக்கும். அது என்னென்ன தகுதி அப்படின்னு சொன்னா, ஜீவகாந்தத்தை வந்து நாம வந்து மந்திரங்கள் மூலமாகவும் யாகங்கள் மூலமாகவும் வழிபாட்டின் மூலமாகவும் நாம வந்து நம்ம செய்யறோம். அத வந்து நம்ம முதல் முறையா வந்து அதாவது ஜீவகாந்தத்தை வந்து வான்காந்தத்துல வந்து நம்ம வந்து செலுத்துறோம். இது வந்து முதல்ல வந்து நம்ம செய்யணும். அடுத்தது என்ன பண்ணணும்னாக்க வந்து
இந்த நம்ம வந்து யாகங்கள் செய்யறோம் இல்ல மந்திரங்கள் செய்யறோம்னு இந்த மந்திரத்தை வந்து நம்ம வந்து தொடர்ந்து ஒரே நினைப்போட ஓர்மை நிலையோட வந்து செய்யணும். ஓர்மை நிலையோட நம்ம செய்யும் போதுதான் வந்து அந்த வேண்டுதல் வந்து நமக்கு வந்து சித்தியாகும். இப்போ அந்த எப்படி அதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, நம்ம வீட்டுல வந்து சாம்பார் ரசம் எல்லாம் வைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், சாப்பாட்டுக்கு சாம்பார் ரசம் வைக்கிறாங்க. இதுல வந்து எது தூக்கலா இருக்கோ, ஒரு காரம் அதிகமா இருந்தாக்கோ காரமா இருக்கு அப்படின்னு சொல்றோம், புளிப்பு அதிகமா இருந்தா ரொம்ப புளிக்குது அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து எல்லாமும் போடுறாங்க, கடுகு சீரகம் மிளகு உப்பு என்னமோ எல்லாம் கலந்துதான் வந்து சாம்பார் வைக்கிறாங்க. ஆனாலும் அங்க தூக்கலா இருக்கிறதா நம்ம வந்து உணர முடியுது. இப்படி நாம ஜீவகாந்தத்தை வந்து நம்ம வான்காந்தத்துல வந்து எந்த அளவுக்கு எவ்வளவு அதிகமாக நம்ம வந்து செலுத்துகிறோமோ, ஓர்மையோடு செலுத்துகிறோமோ, அந்த முறையில் தான் நமக்கு வந்து நம்ம அந்த நம்முடைய பலன்கள் வந்து கிடைக்கும். அதே சமயத்துல இப்போ 100 முறை வந்து நம்ம வந்து செஞ்சா நமக்கு வந்து நல்லது நினைக்கும், நல்லது நினைக்கும் நடக்கும் அப்படின்னு மாதிரி பார்த்தா, 90 முறை வந்து நல்ல ஒரு ஒரு எண்ணத்தோட நம்ம வந்து அந்த ஜீவகாந்தத்துல வந்து நம்முடைய வேண்டுதலை வைக்கிறோம். அடுத்து இன்னொரு 10 முறை வந்து நம்ம வந்து ஒரு நெகட்டிவ் தாட்டா வந்து நம்ம வந்து பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், அந்த 90 முறையும் வேஸ்டா போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த 90 முறை வந்து நம்ம நல்லதை பண்ணிட்டு 10 முறை வந்து நம்ம வந்து நெகட்டிவ் தாட்ல போட்டும்போது அந்த 10 முறை வந்து அந்த 90 முறைய வந்து கெடுத்துரும், அதனால நடக்காது, நம்ம வேண்டுதல் வந்து நடக்காது அப்படின்றதுதான் வந்து நம்முடைய தகுதியை நம்ம அங்க வந்து நம்ம விழிப்புணர்வோடு நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றது. அடுத்தது இன்னொரு பாயிண்ட்டு, நம்முடைய வேண்டுதலை வந்து வேண்டுதல் நம்முடைய நினைப்பை வந்து அடுத்தவங்க கிட்ட ஏதாவது சொல்லும்போது, ஏதோ ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா ஒரு தெரிஞ்சவங்க நம்ம நெருங்கினவங்க நம்முடைய எண்ணத்தோட நம்முடைய எண்ணம் மாதிரியே வந்து அவங்களும் உள்ளவங்களோட நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கணுமா, அப்படி ஷேர் பண்ணலன்னாக்கா அடுத்தவங்க அடுத்தவங்களும் வந்து ஆஹா வீடு கட்டுறனா, இது வரைக்கும் வந்து இப்படி இருந்தான், இப்போ வந்து வீடு கட்டுற அளவுக்கு அவனுக்கு வந்து அவ்வளவு வசதி வாய்ப்பெல்லாம் வந்துருச்சா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள வந்து ஓடும். இப்படி ஆளுங்க கிட்ட வந்து ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நம்முடைய ஜீவகாந்தம் அவங்களுடைய ஜீவகாந்தம் வந்து ஒத்த மாதிரி இருக்கணும், அவங்க நினைப்பு ஒத்த மாதிரி இருக்கணும், இப்படி உள்ளவங்க கிட்ட மட்டுமே வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஐயா டைம் பாத்துக்கங்க ஐயா. பாத்துக்கங்க. இப்படி வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஷேர் பண்ணீங்கன்னா நம்ம வந்து நம்முடைய செயல்கள் எல்லாம் வந்து சரியா இருக்கும் அப்படின்றதுதான் வந்து இது. அடுத்து நமக்கு வந்து சமுதாயத்துல வந்து எவ்வளவோ நம்ம உயிருள்ள பொருள் உயிரற்ற பொருள் எத்தனையோ நமக்கு வந்து உதவி பண்ணுது, அத்தனைக்கும் நம்ம வந்து நன்றியோடு இருக்கணுமா. ஒரு உதவி செய்யறாங்கன்னா அந்த உதவிக்கு வந்து நம்ம வந்து நன்றி உணர்வோட நம்ம வந்து நடந்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து நம்ம இதெல்லாம் வந்து நடக்கணும்னா ஜீவகாந்த தீப பயிற்சியும் கண்ணாடி பயிற்சி இதெல்லாம் நம்ம வந்து செஞ்சு நம்முடைய உடல் ஆற்றலை நம்ம வந்து பெருக்கிக்கிட்டா தான் வந்து பெருக்கும் போது தான் நமக்கு வந்து இதெல்லாம் வந்து நம்மால வந்து நமக்கு அந்த விழிப்புணர்வுன்றத வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து எதை நினைக்கிறோமோ அது சார்ந்த அறிவை வளர்த்து கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க. எதை நினைக்கிறோமோ அதாவது எதை வேண்டுறோமோ அதை சார்ந்த அறிவு, அதை சார்ந்த அறிவுனா வந்து இப்போ ரமணர் வந்து அவருக்கு வந்து ஒரு கட்டி ஆபரேஷன் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த கட்டி ஆபரேஷன் பண்ணும்போது அவருக்கு வந்து எந்த இன்ஜெக்ஷனுமே போடாத அவர் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்காரு. எந்த இன்ஜெக்ஷன் வந்து மரத்து போற இன்ஜெக்ஷன் எதுவுமே போடாம ஆபரேஷன் பண்ணாங்களாம். அப்போ
அந்த நினைப்பு வந்து அதை சார்ந்த அறிவா இருந்தது. எனக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் வேண்டுதல், இறைவா எனக்கு ஒண்ணும் இல்லை, எனக்கு எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு வேண்டுதல் வந்து இறைவன் கிட்ட வச்சுட்டு அவர் பாட்டுக்கு இருந்திருக்க ஆப்ரேஷன் முடிஞ்சது. இப்படி வந்து அந்த அறிவு அறிவு அந்த பொருளை சார்ந்த அந்த நினைப்பை சார்ந்த அறிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து கடமைன்ற ஒரு கான்செப்ட் வரும்போது தான் குடும்பம் ஊர் உலகம் அப்படின்ற ஒரு கடமையை வந்து நம்ம வந்து தவறாம செய்யணும். அடுத்தது வந்து பயம் அப்படின்ற ஒரு இது எதுலையுமே இருக்கக்கூடாது. பயம் இருந்தாலே வந்து அந்த செயல் வந்து நல்லா இருக்காது. அதனால வேண்டுதல் அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒரு தகுதியெல்லாம் நம்ம வந்து வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து இந்த தகுதியை வந்து சொல்றாங்க. அடுத்து வந்து நம்பிக்கை வைக்கணும். எதுலையுமே வந்து ஆஹா இது நடக்குமா நடக்காதா, ஓடுமா ஓடாதா, போடுமா வருமா வராதா, இப்படி வந்து ஒரு சந்தேகத்தோட வந்து இருக்கக்கூடாது. நம்பிக்கை வேணும், எதுலையுமே ஒரு நம்பிக்கை வேணும். கண்ணப்பர்ன்ற கேள்விப்பட்டிருப்போம். கண்ணப்பர்ன்ற ஒரு மெய்ஞானி, அவர் வந்து காட்டுல வந்து மாடு மேய்க்கும் போது ஆடு மேய்க்கும் போது வந்து சிவன் கண்ணில இருந்து ரத்தம் வந்ததாகவும் அந்த ரத்தம் வரும்போது தன்னுடைய கண்ணை வந்து பிடுங்கி வந்து சிவன் கண்ணில் வந்து ஒட்டினதாகவும் நம்ம வந்து கதை படிச்சிருப்போம். அப்போ அந்த நம்பிக்கை அவர் வந்து இறைவன் மேல வச்ச நம்பிக்கை, இறைவனை வந்து அவர் வந்து முழுசுமா நம்பினாரு. இறைவன் என்ன காப்பாத்துவாரு, என் கண் இல்லைனாலும் பரவாயில்ல இறைவன் என்ன காப்பாத்துவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட வந்து அவர் வந்து அந்த செயலை செஞ்சாரு அப்படின்றத நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்தது நினைக்கிற நினைப்பு நடக்கும் வரை நம்ம வந்து முயற்சித்து கொண்டே இருக்கணும். நிறைய விஞ்ஞானிகள் பார்க்கும்போது ஆராய்ச்சி வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணுவாங்களாம், அதுல ஏதோ ஒண்ணுதான் வந்து சக்சஸ் ஆகும். அப்போ நிறைய ஆராய்ச்சி பண்ணலன்னா அந்த சக்சஸ்ன்றது வந்து அங்க வந்து கிடைச்சிருக்காது. ஆக முயற்சியும் வந்து நமக்கு வந்து கண்டிப்பா தேவை. அதுக்கு வந்து இந்த அத்தனைக்கும் துணிவு வேண்டும். முயற்சி வேணும்னாக்கா துணிவும் வேணும். துணிஞ்சாதான் வந்து எதையுமே செய்ய முடியும். துணியாம பயந்துகிட்டு இருந்தா, நம்பிக்கை இல்லாம இருந்தா இப்படி வந்து இந்த செயல் வந்து இந்த வேண்டுதல் வந்து நமக்கு வந்து பலிக்காது அப்படின்னு சொல்றாங்க. இப்படி வேண்டுதல் அப்படின்றது வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தகுதிகள்லாம் நம்ம வளர்க்கும் போது நமக்கு வந்து கண்டிப்பாக நம்முடைய வேண்டுதல் வந்து கண்டிப்பாக நடக்கும். இறைவன் நமக்கு வந்து எல்லா நமக்கு வசதிகளை நமக்கு கொடுத்து அருள்வார் அப்படின்றதான் வந்து இந்த வேண்டுதல் அப்படின்றது. கேட்டாதான் வந்து கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். இந்த ஒரு அடிப்படையில வந்து எதையுமே நம்ம வந்து விழிப்புணர்வோட தேவை அளவு தன்மை காலம் இதெல்லாம் இதை வச்சு நமக்கு தேவைக்கு மட்டுமே நம்ம வேண்டும் போது அது ஓர்மை உன்னிலையோட வேண்டும் போது நம்முடைய ஜீவகாந்தம் வான்காந்தத்தோடு இணைந்து நம்முடைய தேவைகளை இறைவன் வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்றது தான் வந்து இந்த சிந்தனையோட ஒரு கருத்து என்ற முடிவோடு இந்த சிந்தனையை நான் நிறைவு செய்கிறேன். ஐயா வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.